உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பின்சட் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் அதேமாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கவுன்சிலிங்க்கும் நம்ம வீடியோ வந்து உடனே உடனே போட்டு இருக்கோம் அதனால நம்ம சேனலை உங்களோட ஜூனியர்ஸுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாகவே ரொம்பவே நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங் என்பதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிடுறீங்க அதே மாதிரி பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மட்டும் அப்ளை பண்ணி நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கை வந்து வீண் போகாது ஆனால் நேற்று ஒரு அறிவிப்பு வந்துச்சு நமக்கே நல்லபடியாக தெரியும் அதாவது இரண்டாம் கட்ட மெடிக்கல் கவுன்சிலிங் சரியா மருத்துவ கலந்தாய்வு வந்து இரண்டாம் கட்டமாக எத்தனை நாள் நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க டேட் வந்து உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா அது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் வந்து எப்போ முடியுதுன்னா நமக்கு பதிமூணாந்தேதி தான் முடியுது ஜனவரி பதிமூணாந்தேதி தான் இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் வந்து முடியுது அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கே நல்லபடியாக தெரியும் மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற நல்லபடியாக புரியும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் நமக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதனால் நல்லபடியாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ண வெயிட் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நான் கூட ஒரு வீடியோ இப்போது லாஸ்ட் டைம் போட்டிருந்தப்போ கூட ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டாபிக்மே கிடைக்கலன்னா உடனே பேராமெடிக்கல வந்து போட்டுறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே அது வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறது தெரியாம சில பேர் கமெண்ட் பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் என்ன பண்றோம்னா அவ்வளவு பேராமெடிக்கல் பத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தான் நம்ம வந்து நீங்க பேராமெடிக்கலை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது வேறு ஏதாவது கவுன்சிலிங்கோ இல்லை வேறு ஏதாவது காலேஜோ நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் அப்பப்போ நாங்கள் வந்து இந்த பேராமெடிக்கலை பற்றி அப்டேட் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது வந்து நான் என்றைக்குமே நான் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு வியூஸ்க்காக நான் வந்து என்றைக்குமே பண்ணதே கிடையாது அதனால் நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் அதனால பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க யாருமே உங்களோட க கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரியும் சரியா இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியில்லை ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும் அதனால் ஒரி பண்ணாதீங்க தயவுசெய்து ஏற்கனவே நமக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சருன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த இயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் இந்த இயர் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது பேராமெடிக்கலுக்கு அப்படின்னு ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் எந்த விதத்துலேயும் கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக நமக்கு நல்லபடியாக உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் அதனால் பொங்கலுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வின்சென்ட் மின்சென்ட் தேங்க்யூ